ஏன்னா அதில் நிறைய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு இதில் நிறைய பேர் பல நடந்துகிட்டு இருக்காங்க இது எப்படியாவது கூடாதுங்கிறதுல நிறைய பேர் ரொம்ப உறுதியாக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து அதுக்கான ஒரு முயற்சியை எடுத்தார் அவர் என்னன்னா நம்ம பீரியட்ல எல்லா தியேட்டர்களுமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கிடணும் இது வந்து எல்லாமே ஒரு சென்ட்ரல் ஒரு சர்வர் ஒன்று வச்சு ஒவ்வொரு தியேட்டர்கள்லையும் எவ்வளவு டிக்கெட்டுகள் விற்கப்பட்டது என்ன அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தயாரிப்பாளர் மானிட்டர் பண்ணுகிற அளவுக்கு ஒவ்வொரு ஷோவிலையும் மானிட்டர் பண்ணுகிற அளவுக்கு ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு குழுவை அமைச்சு எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அது தடுத்தது யார் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது நம்ம வெளிப்படையாக பல விஷயங்களை பேச முடியாது ஆனால் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுல இங்கே ஒரு பெரும் கூட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் சொன்ன விஷயம் நடக்காது நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்போ ரசிக இப்போ விமர்சனங்கள் மட்டும்தான் பெரிய ஆபத்துங்கிற அளவுக்கு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது முன்ன தமிழ் டிராக்கர்ஸ்ன்னு ஒன்று வந்துட்டு இருந்துச்சு இப்போ தமிழ் டிராகர்ஸ் இல்லை ஆனா இன்ஸ்டாகிராம்னு ஒன்று வந்துருக்கு நீங்க எந்த படங்கள் வந்தாலும் அடுத்த ஷோவை இன்ஸ்டாகிராமில் வந்துருது